வணக்கம், வெல்கம் டு கூல் ஹோம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிடலாம். மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வெஜிடேரியன்ஸ்க்கு இது தாங்க பிரெட் ஆம்லைட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டை ரொம்ப ஈஸியாக உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 3/4 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 4 slices ஆஃப் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட்லெஸ் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சாப் பண்ண கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 1 tablespoon chilli powderும் 1/2 tablespoon garam masala powderும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டுக்கு தேவையான பேட்டரை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்க கடலை மாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக சில்லி பவுடரும் கரம் மசாலா பவுடரும் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ் சேர்க்குறேன். ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்படி எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து ஓரளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா பிரெட் டோஸ்ட்டுக்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். பேட்டர் ரொம்ப திக்காக இருந்தால் பிரெட்டில் உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இது மாதிரி 1 side இந்த பேட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஒரு நான்ஸ்டிக் தவாவை ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடுமே அது மாதிரி பேட்டரை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 sides நான் பேட்டரை அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 2 minutes பிரெட் குக் ஆகட்டும். மசாலா பிரெட் டோஸ்ட் குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக 1 tablespoon போல் கீ ஆட் பண்ணுறேன். கீ பிடிக்காட்டி நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த பிரெட்டை அப்சைட் டவுன் போடுறேன். இன்னொரு பக்கமே நல்லா குக் ஆகட்டும். நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பிரெட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பிரெட் டோஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் நான் பேட்டரை அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமே குக் பண்ண போகிறேன். 2 பக்கமே நல்லா குக் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப யம்மியான மசாலா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 tips சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிப் வந்து, இந்த மசாலா பிரெட் டோஸ்ட் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா 2 tablespoon போல் ரைஸ் ஃப்ளார் கடலை மாவோட ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப் வந்து, பேட்டரோட கன்சிஸ்டன்சி நல்லா ஃப்ளோயிங்காக இருக்கணும். ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே சுட சுட இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மசாலா பிரெட் டோஸ்ட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனல் கூல்ஹோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.